லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி இன்று தமிழகம் உட்பட நாடு முழுதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பண்டிகை கொண்டாட புத்தாடை, பட்டாசு, இனிப்பு வகைகள், தங்க நகை, எலக்ட்ரானிக் சாதனங்கள், மர சாமான்கள், காலணிகள், மளிகை, பூ, பழம், காய்கறிகள், பரிசு பொருட்கள் போன்றவற்றை ஒரு வாரமாக மக்கள் ஆர்வமுடன் வாங்கி வந்தனர். சென்னையில் தீநகர், பிராட்வே, புரசைவாக்கம் என அனைத்து கடை வீதிகளிலும் கூட்டம் அலைமோதியது. இதேபோல் கோவை, மதுரை, திருச்சி உட்பட மாநிலம் முழுதும் உள்ள நகரங்களில் வியாபாரம் அமோகமாக இருந்தது. கடைசி நாளில் நள்ளிரவுக்கு மேல் விற்பனை நடந்தது. இது தவிர ஆன்லைன் வழியாக பலரும் பொருட்களை வாங்கினர். அதிலும் விற்பனை நன்றாக இருந்தது. தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகத்தில் மட்டும் 50,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. இது தவிர ஆன்லைன் மூலம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் பொருட்களை வாங்கி குவித்திருக்கின்றனர். இதுகுறித்து தமிழக வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கூறியதாவது, தமிழகத்தில் ஜவுளிக்கடை, மளிகைக்கடை, சாலையோர வியாபாரம் என அனைத்து வணிகத்திலும் 35 லட்சம் வணிகர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு தீபாவளிக்கு அனைத்து வகை வியாபாரமும் நன்கு நடந்துள்ளது. எனினும் ஆன்லைன் வழியாக 30% வியாபாரம் நடந்ததால் உள்ளூர் வணிகர்களுக்கு விற்பனை பாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் உள்நாட்டு வணிகத்திற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றார்.